பிஸியான பெங்களூர் கல்யாண நகர்ல வாக்கிங் போயிட்டு இருந்தப்போ செமையா பசிக்குது. பிரேக்ஃபாஸ்ட்ட ஃபாஸ்டா முடிக்கணும்னு நான் என்ட்ரான கடை தான் உடுப்பி உபகார். கடைக்குள்ள போய் கேமராவை பேன் பண்ணா ஹோட்டல்ல மெனுவை படத்தோட போட்டிருந்தாங்க. என் ஃப்ரெண்டை பார்த்து போடுறா டோக்கன்னு பில்ல வாங்கிட்டு மதுர் வடை, கொத்தமல்லி இட்லி அண்ட் ஸ்வீட்டான சாம்பார் வடை அண்ட் இட்லியும் வாங்கிட்டேன். 20 ருபீஸ் மதுர் வடைய சட்னியில டிப் பண்ணி சாப்பிட்டா வேற லெவல். கொத்தமல்லி இட்லி டிஃப்ரெண்டான அடிப்பொலி டேஸ்ட் அண்ட் லாஸ்ட் அண்ட் ஃபைனலா பெங்களூரோட ரொம்ப ஃபேமஸான ஸ்வீட் சாம்பார் வடை அண்ட் இட்லியை டேஸ்ட் பண்ணி நாக் அவுட் பண்ணிட்டேன். சாப்பாடு சக்கத்தாய் தூ. டீ காஃபி குடிக்கிறதா நிறுத்திட்டோம். ஒரு கிளாஸ் பாலை வாங்கி குடிக்கலான்னு டைரக்டா அண்ணன் கிட்ட போய் அண்ணன் ஒரு பால்னு சொன்னா சூடா கிளாஸ்ல ஊத்தி கொடுத்துட்டாரு. பால் சும்மா அமிர்தம் மாதிரி இருந்துச்சு. இப்படி ஒரு சூப்பரான ரெஸ்டாரண்ட்ல காலையில பிரேக்ஃபாஸ்ட்டை பிரேக் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க.